வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி குக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன மசால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கம் டு கிச்சன். கொண்டக்கடலை 8 hours நல்லா ஊற வச்சிருக்கோம். அதான் இப்போ குக்கருக்கு மாட்டிட்டு சின்ன முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 8 whistles விட்டு எடுத்துக்கலாம். சென்ன மசாலுக்கு திக்கா இருக்கிறதுக்காக லாஸ்டா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 teaspoon கசகசா, 1 ஏலக்காய், 1 சின்ன பட்டை, 1 லவங்கம், அப்புறம் 7-8 முந்திரி. இது எல்லாத்தையும் 1/2 டம்ளர் தண்ணீரை ஊற வச்சுக்கலாம். சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண சீரகமும் மல்லியும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். சின்ன மசால் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி 8 விசில் விட்டு சின்ன நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடியா இருக்கு. இப்ப சென்னா கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கர்ல 4 ஸ்பூன் ஆயில், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இப்ப ஆயில்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதங்கிருச்சு. இப்ப அரைச்சு வச்சிருக்க சின்ன பேஸ்ட் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சிக்குள்ள இருக்க அந்த பேஸ்ட் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. லைட்டா தண்ணி ஊத்தி அலசிட்டு குக்கருக்குள்ள ஊத்திக்கலாம். மசால் நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ள 2 தக்காளிய இந்த மாதிரி சும்மா கட் பண்ணி வச்சிருக்கோம், அத இப்ப பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்டா குக்கருக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப சென்னை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதுவும் இதுக்குள்ளாரே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்லா ரிச்சா கிரேவி கிடைக்கும். சுகர் ஆட் பண்றதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
கிரேவி திக்காகறதுக்கு லாஸ்டா ஒரு பேஸ்ட் அரைக்கணும்னு சொன்னோம்ல, அந்த முந்திரி எல்லாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்ப ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப லாஸ்டா அரைச்சு வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ண வாட்டி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சென்னா கிரேவி ரெடி. சென்னா நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான ஷை டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப பூரி பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பயுமே பூரிக்கு பால்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் புடிச்சுக்கணும், அப்பதான் பூரி நல்லா வரும். இந்த மாதிரி பூரி மிஷின்ல அம்மா தரத்துக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே கா, என்ன காஞ்சிருச்சு. இப்ப பூரிய நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சென்னா கிரேவி பூரி நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். நல்லா பூரி புஃபன் ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பூரியும் சென்னா கிரேவி ரெடி. எங்கள் வீட்டில் எப்பயும் இந்த மாதிரி தான் செய்வோம் சென்னா மசால். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.